கமெண்ட்ஸ் பாக்ஸில் நான் பார்த்தேன், அதில் அழகாக ஒருத்தங்க போட்டிருக்காங்க, சார் எனக்கு பழைய வாகனத்தை கொடுக்கணும் சார், புதுசாக வாகனம் வாங்கணும். வாகன யோகம்னு சொல்கிறீங்க, கல்யாண யோகம்னு சொல்கிறீங்க, அதே மாதிரி பார்த்துட்டோம்னா வீடு யோகம்னு சொல்கிறீங்க. இந்த மூணுக்குமே என்ன கிரகம், இந்த மூணும் என் வாழ்க்கையில் ஏற்படுறதுக்கு நான் என்ன பண்ணணும், உழைக்கிறேன் சம்பாதிக்கிறேன் அந்த பணத்தை சேர்த்து வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு இது மூணுமே அமைய மாட்டேங்கிறது சார். இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் எத்தனை பேர் நீங்கள் பட்டிருப்பீள், இதை பற்றி விளக்கமாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் நான்காம் இடம்னு சொல்லுவாங்க, லக்னம் லான்னு போட்டிருக்கோம், ஒன்று ரெண்டு மூணு நாலாம் இடம். இந்த நாலாம் இடம் தான் சொத்து வீடு வாகனங்கள் தாயார், இந்த ஸ்தானத்துக்கு உண்டான அதிபதிங்க. பணத்துக்கு சுக்கர பகவான், வாகனத்துக்கு சுக்கர பகவான் தான், கல்யாணத்துக்கும் சுக்கரன் குரு. அப்படி ஒரு கிரகத்து கூட இன்னொரு கிரகம் சேரும் பொழுது அதற்கு தகுந்தாப்புல அந்த பாவங்கள் மாறும். உதாரணத்துக்கு ஒரு இடம் வாங்குறாருன்னு வைங்க, அதுக்கு செவ்வாய், அதில் வீடு கட்டுறான்னா குரு சுக்கரன், புது வீடு கட்டினான். இந்த மாதிரி இந்த நாலாம் இடத்துல இந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்டால் தான் உங்களுக்கு அந்த காரியங்கள் நடக்குது. எதிர்மறையான கிரகங்கள் இருக்காங்க, உதாரணமாக பார்த்துட்டுனா ராகு கேது, அதனால தான் கல்யாணத்துக்கு முன்னாடி ராகு கேதுவுக்கு பார்க்குறாங்க, செவ்வாய்க்கு பார்க்குறாங்க. இது என்னமா வீரியமாக இருக்கக்கூடிய கிரகம் ரெண்டும், அதை இன்னொரு நாள் நான் சொல்கிறேன். ஆக இந்த நாலாம் இடத்துல நல்ல கிரகங்கள் சம்மந்தப்பட்டால் எளிதில் அவங்க வாழ்க்கையில் முன்னேறிடுறாங்க, அதுக்கு தசாபுக்தி அவங்களுக்கு பலமாகணுங்க. இந்த தசாபுத்தி பலமாயிடுச்சுன்னா எல்லா காரியம் வெற்றி. உங்களுக்கு ரொம்ப ஜோதிடத்தில் ஒரு சூக்ஷமம் சொல்லி கொடுத்துட்றேன். முதல்ல வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை ரொம்ப முக்கியமானது. இந்த சுக்கரஹோரைக்கு மகாலட்சுமி, சுக்கரனுக்கு அதிபதி மகாலட்சுமி. வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் மகாலட்சுமிக்கு நெய் தீபங்கள் ஏற்றுங்க. மகாலட்சுமிக்கு வெள்ள புஷ்பம், அதாவது மல்லிப்பூ குங்குமார்ச்சனை வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுங்க, நேராக கோயிலுக்கு போங்க. நவகிரகத்தில் இருக்கிற சுக்கரனுக்கு பாருங்கள், அபிஷேகம் பண்ணுங்க, விளக்கு ஏற்றுங்க, நேராக வாங்க. திருப்பியும் பண டப்பா, அதாவது நீங்கள் கேஷ் பாக்ஸ்ன்னு சொல்லிப்பீங்க, அதில் பணத்தை போட்டு சேமிச்சு வைங்க. இதை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த பாருங்க, மனசில் மகாலட்சுமி ஆராதனை பண்ணிகிட்டே இருங்க. சுவாமிகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பணத்தை எடுத்து ஜோப்பில் வச்சுக்கோங்க, இதை வெள்ளிக்கிழமை பண்ணுங்க, சுக்கரனுடைய பலம் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்ரீரங்கம் முடிஞ்சால் வெள்ளிக்கிழமை போங்க, பிரம்மாண்ட சக்தி கொண்டது ஸ்ரீரங்கநாதர், ஸ்ரீரங்கநாதரை தரிசனம் பண்ணாலே மகாலட்சுமியினுடைய பூர்ணமான அனுகிரகமும் ராமானுஜருடைய பூர்ணமான அனுகிரகம். நீங்கள் எப்பவுமே பெருமாளை வேண்டினாலே போதும், ராமானுஜரோட அனுகிரகம் கிடச்சிடும். பெருமாளை மனசார பிரார்த்தனை பண்ணால் போதும், பொன் பொருள்லாம் அடுத்ததுங்க, மனசார வேண்டினாலே போதும், நீங்கள் கேட்காத வரத்தையும் அள்ளித்தரக்கூடியவர் பெருமாள். ஆக நீங்கள் இந்த சுக்கரன் வந்து பலமாகிறதுக்கு, சுக்கரன் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நீங்கள் மகாலட்சுமியை மனதார வேண்டணும். அடுத்தது இடம் வேணுமா, செவ்வாய். வீடு வேணுமா, குரு. பணம்னு இருக்கா, சுக்கரன் தான். அதே மாதிரி கடை வச்சுருக்கேன், சந்திரனுங்க. வாகனத்துக்கு சுக்கரன் தான். இப்படி வைராக்கியமாக ஒரு 11 வாரம்னா 11 வெள்ளிக்கிழமை, ஒரு 21 வாரம்னா 21 வெள்ளிக்கிழமை, ஸ்ரத்தையா மனசார வேண்டிக்கோங்க, அற்புதமான பலன்களை கொடுக்கும். இந்த வெள்ளிக்கிழமை வீட்டில் முடிச்சுட்டு கோயிலுக்கு போக சொல்கிறேன் பாருங்கள். சப்போஸ் எனக்கு இடம் வேணும், தோட்டம் வாங்கணும், சுக்கரனை முடிச்சுட்டு செவ்வாய் பகவானுக்கு ரெண்டு விளக்க போடுவோம், அற்புதமான பலன்களை தரும். மனதார வேண்டி பாருங்க, கேட்கும் வரத்தை அள்ளி 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 தரக்கூடியவர் இறைவன். ஆனால் அவர் தரக்கூடியதை நம்ம இதை ஆசைப்பட்டால் அதை ஆசைப்படும், அதை ஆசைப்பட்டால் இதை ஆசைப்படும். இப்படி பல்வேறு விதமான விஷயங்களை நோக்கியும் மனம் அலைப்பாயிரங்காட்டி நமக்கு அது தெரியப்படுறதில்லை, புலப்படுறதில்லை. இது ஒரு பெரிய ரகசியம், ஜோதிட சூக்ஷமம். செல்வத்தை அள்ளித்தர்றது சுக்கர பகவான். நான்காம் இடம் உங்களுக்கு பலமாக இருந்ததுன்னா வாகன யோகம், வீடு யோகம், செல்வ யோகம், விவாக கல்யாண யோகம், இது எல்லாமே பலப்படும். இப்படி நான்காம் இடமும் சுக்கர பகவானும் வச்சு சொன்னோம், கல்யாணம்னா 2 7 11,
சரி அதை பற்றி இன்னொரு ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரி. வேல் வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர. நன்றி.